Hi friends, in the video we will talk about match number 49 IPL 2022 RCB vs CSK. So that's a deep analysis. We will talk about the two teams in the match. If you win, you will qualify for the playoffs. If you lose, the wipe will be very low. So there are stats, so skip it, you will see the stats. So correct, follow up, skip it, you will see the chance is high. In our channel, in our Telegram channel, join number. R2K Fantasy இந்த ஸ்பெல்லிங்ல ஜாயின் பண்ணிக்கங்க சர்ச் பண்ணி ஜாயின் பண்றவங்க சோ இந்த ஸ்பெல்லிங்ல கரெக்ட்டா ஜாயின் பண்ணுங்க நம்ம only free teams தான் கொடுத்துட்டு இருக்கோம் சோ நம்மளோட நேம்ல நிறைய டூப்ளிகேட் சேனல் இருக்கும் நான் மறுபடியும் அத சொல்றேன் சேஃபா ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம சேனலையும் subscribe பண்ணாம இருந்தீங்கனா கீழ இருக்க red color பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க சோ CSK vs RCB full analysis பார்க்கலாம் MCA ground ல நடக்குது சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் Hi friends, now we will talk about the Fan to Play application. So, super app. So, there are offers. So, that's why you can find it. Plus, extra cash bonus. You can get 50% extra cash bonus. Plus, you can use play bonuses. You can get real cash. You can get special leaderboard contest. This is the first base. You can get T20 World Cup final tickets. Another brand. Brand Ambassador Harbhajan Singh இருக்காரு லீடர் போர்டுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா இந்த பிரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு டுர்नामेंटுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்றாங்க அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் வேர்ல்ட் கப்புக்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்டு போயிட்டு இருக்கு சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்க்குமே ஃபேன் டு ப்ளேல கிவ் அவே கொடுக்குறாங்க சோ 0 ரூபீஸ் கண்டிஸ் அதல நீங்க போய் அந்த கான்டெஸ்ட்ல வந்து ப்ளே பண்ணிக்கலாம் கிராண்ட் லீக்ஸ்மே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க பயன்படுத்திக்கலாம் சோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு ஃபேன் டு ப்ளேக்கான லிங்க் சோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க ரொம்பவும் ஒரு பெஸ்டான ஒரு ஆப்பா இருக்கும் GL ப்ளே பண்றவங்களுக்கு நல்ல முக்கியமான ஒரு ஆப்பா இருக்கு ஈஸி வின்னிங்ஸ் ஆவும் நீங்க எடுத்துக்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் திஸ் இஸ் RCB சோ சூப்பர் கிங்ஸ் சப்போர்ட்டோரியா சென்னை சூப்பர் கிங்ஸ் சப்போர்ட்டோரியா 9th பிளேஸ்ல இருக்காங்க சோ இவங்க 5th பிளேஸ்ல இருந்தாலுமே அடுத்தடுத்து ஏதாவது டீம்ஸ் வின் பண்ணாங்கனா கீழ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹை RCB க்கு சோ லாஸ்டா ஒரு 3-4 மேட்ச் RCB ரொம்ப மோசமான ஒரு கேம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா ஃபேப் டியூப்ளசி சரி ஆடுறது இல்ல விராட் கோலி 58 அடிச்சாலுமே ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட் குறைவா தான் அடிச்சாரு பிளஸ் நிறைய ஷாட்ஸும் மிஸ் டைம் ஆச்சு சோ அது பார்க்க வேண்டியது இருக்கு பட் சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச் சூப்பரா ஆடினாங்க ஓபனிங்ல ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க கான்வே கிக்யாட் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்ல செம்மையா வந்து ஆடினாங்க சோ பார்க்கலாம் சோ மேட்ச் நம்பர் 49 ஐபிஎல் 2022 சோ அந்த மேட்ச் எப்ப நடக்குதுன்னா மே 4 7:30 PM எம்சிஏ கிரவுண்ட் சோ ஆவரேஜா இந்த கிரவுண்ட்ல 170 பிளஸ் ஆடலாம் சோ லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே தான் இதே கிரவுண்ட்ல ஆடி இருந்தாங்க சோ அதே கிரவுண்ட்ல தான் கிக்யாட் 99 அவுட் ஆனாரு அதுக்கு முன்னாடி இதே எம்சிஏ கிரவுண்ட்ல அவரோட ஹோம் கிரவுண்ட்ல ஆடின போய் 70 பிளஸ் ஆனாரு சோ இந்த கிரவுண்ட பொறுத்தவரைய ருத்ரா கிக்யாடோட ஆவரேஜ்ன்றது 70 பிளஸ் இருக்கு சோ ரொம்ப ஹையா வந்து கிட்டத்தட்ட ஆடிட்டு இருக்காரு ஆர்சிபிக்கு எதிராகவும் அவரோட ஆவரேஜ் 68 இருக்கு சோ செம்மையான ஒரு பிளேயர் சோ கேப் நோயிஸ் கேப்டனுக்கு கரெக்டா இருப்பாரு இந்த மேட்ச்க்கு பட் எப்பயுமே ஓபனர்ஸ் கேப் நோயிஸ் கேப்டன் ட்ரை பண்றது கிளிக் ஆனா ஹை ஃபிளாப் ஆனா ஜீரோ சோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும் சோ அதனால சேஃபா வந்து மூவ் பண்றவங்க யோஜி மூவ் பண்ணிக்கங்க ஒரு வைஸ் கேப்டனுக்கு நல்ல ஆப்ஷன் சோ கேப்டனுக்கு கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும் இப்போ நம்ம ஹெட் டு ஹெட் வின்னிங்ஸ் பாப்போம் ஹெட் டு ஹெட்ல சிஎஸ்கே தான் 20 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க 9 டைம்ஸ் மட்டுமே ஆர்சிபி வின் பண்ணிருக்காங்க எப்பயுமே சிஎஸ்கே தான் டாமினேட் பண்ணிருக்காங்க ஆர்சிபிய இப்போ பிளேயிங் 11 பாத்துடலாம் ருத்ரா கேக்வாட் கான்வே ராபின் உத்தப்பா சோ ராபின் உத்தப்பா லாஸ்ட் மேட்ச் இதே 2022ல ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் 22வது மேட்ச் ஆடினாங்க அந்த மேட்ச்ல ராபின் உத்தப்பா 88 ரன் ஸ்கோர் பண்ணாரு சிவம் டூபே 90 பிளஸ் ஸ்கோர் பண்ணாரு மேபி ராய்டுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு சிவம் டூபேவை உள்ள கொண்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கும் காரணம் என்னன்னா ராய்டுவோட ஃபார்ம்ன்றது ஆர்சிபிக்கு எதிராக ரொம்ப கம்மியா தான் இருக்கு பெரிய அளவுல நல்லா ஆடினது இல்ல ஜடேஜா பிரிட்டோரியஸ் மிச்சல் சாண்டர் மோயின் அலி இல்லாட்டி பிராவோ மூணு பேர்ல யாரும் ஆடலாம் இங்க எஸ் சிங் நெக்ஸ்ட் முகே சௌத்ரி தீக்ஷனா எம்எஸ் தோனி சோ எம்எஸ் தோனியோட ஆவரேஜ் 41 ஆர்சிபிக்கு எதிராக தினேஷ் கார்த்திக்க கட் பண்றவங்க எம்எஸ் தோனியா பிக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ரெண்டு கேட்ச் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் பிளஸ் தினேஷ் கார்த்திக் தான் 70% எல்லாரும் போவாங்க நீங்க அந்த இடத்துல எம்எஸ் தோனி ஒரு 40% தான் இருப்பாரு அப்ப பிக் பண்றப்போ நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும் ஜிஎலுக்குலாம் கட் பண்ணீங்கன்னா ஆர்சிபி பிளேயிங் ரவுண்ட்ல விராட் கோலி ஃபேப் டியூப்ளசி பட்டிதார் மேக்ஸ்வெல் தினேஷ் கார்த்திக் சபாஷ் அகமது மணிபால் லாம்லர் ஹசரங்கா ஹர்ஷ பட்டேல் ஹேசலோட் முகமது சிராஜ் சோ பவுலிங் லைன் அப் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால கண்டிப்பா சபாஷ் அகமது 4 ஓவர்ஸ் வரையே பவுல் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும் பிளஸ் பேட்டிங்குமே அவர் வந்தா ஓரளவுக்கு ஏர்லியா விக்கெட் போச்சுன்னா
சபாஸ் ஆகும்போது 30 பிளஸ் ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் பவுலிங் போட்டு ஒரு விக்கெட்ல ரெண்டு விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு ட்ரம்ப் கார்டு பிளேயரா இருப்பாரு சபாஸ் ஆகும்போது இந்த மேட்ச்லயும். ஏன்னா மேக்ஸ்வெலுக்கு ஓவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க பெரிய அளவுல. அப்படி மேக்ஸ்வெல் ஓவர் போடலன்னா சபாஸ் ஆகும்போது அதிக ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவாரு. சோ நோட் பண்ணிக்கங்க. சோ லாஸ்ட் மேட்ச் ரீசன்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ்ல 99. சோ டவான் கான்வே 85 ரன் ஸ்கோர் பண்ணாரு. பெரிய அளவுல வேற யாருக்கும் பேட்டிங் கிடைக்கல. இவங்களே கிட்டத்தட்ட 17 ஓவர்ஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. பவுலிங்ல முகேஷ் சௌத்ரி 4 விக்கெட், சேம் எம்சிஏ கிரவுண்ட்ல தான் விக்கெட் எடுத்தாரு 4 விக்கெட். சோ இவர் செகண்ட் பவுல் பண்றப்ப நல்லாவே வந்து பவுல் பண்றாரு. அதிகமான விக்கெட் செகண்ட் பவுல் பண்றப்ப எடுத்து கொடுக்கறாரு. சோ செகண்ட் பவுல் பண்றப்ப யாரும் யோசிக்க மாட்டாங்க. முகேஷ் சௌத்ரியா முடிஞ்ச அளவுக்கு வந்து பிக் பண்ணிக்கங்க. தீக்ஷனா ஆர்சிபிக்கு எதிராக 4 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்டா வந்து 2022 ஆனப்போ தீக்ஷனா 4 விக்கெட். சோ இவரும் ஒரு முக்கியமான பிளேயர் தான். மஸ்ட் பிக் பிளேயர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். பட் முகேஷும் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். சப்போஸ் பிராவோ ஆடலனா நீங்க முகேஷ் சௌத்ரியா முக்கியமா பிக் பண்ணுங்க. பிரிட்டோரியஸ்க்கு லக்ன்றதே இல்ல. சோ அவர் எப்படிதான் பவுல் பண்ணாலும் அவர் விக்கெட் வந்து கிடைக்க மாட்டேது. ஒன்னு கேட்ச் டிராப் ஆகுது. சோ 20 கேட்ச் விட்டுருக்காங்க இது வரைய சிஎஸ்கே. அதுல பிரிட்டோரியஸ் பால்ல மோஸ்ட் ஆஃப் த கேட்ச் வந்து டிராப் ஆயிருக்கு. லக்ன்றது அவருக்கு குறைவா தான் இருக்கு. சோ இந்த சைடு லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ்ல படிதார் 52, விராட் கோலி 58, மேக்ஸ்வெல் 33. சோ சடனா வந்து ஸ்கோர் பண்ணாரு மேக்ஸ்வெல். நல்ல ஒரு சேஃபான ஆப்ஷன். பட் என்னன்னா மேக்ஸ்வெல் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த சைடு இருக்க சிஎஸ்கே பவுலர்ஸ் அவுட் ஆயிருக்காரு. சோ ஜடேஜாக்கு 6 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. சோ 7 டைம் ஃபேஸ் பண்ணிட்டா அதுல 6 டைம் ஜடேஜாக்கு தான் வந்து அவுட் ஆயிருக்காரு மேக்ஸ்வெல். சோ அதனால மேக்ஸ்வெலுக்கு கொஞ்சம் வந்து நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும் இந்த மேட்ச்ல கேப்டன்ஸ் கேப்டன் கொடுக்கறதுக்கு. தினேஷ் கார்த்திக்கையும் ஜடேஜா 3 டைம்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு. சோ மேக்ஸ்வெல் 4 டைம் பிராவோ விக்கெட் எடுத்திருக்காரு. சோ ராயுடுவ ஹர்ஷர் பட்டேல் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. சோ ராயுடுவோட ஃபார்ம் கம்மியா தான் இருக்கு. சோ ஜடேஜா விராட் கோலி 3 டைம்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. சோ இதுதான் வந்து பிளேயர்ஸ் பேட்டில். சோ முன்னாடி 22 மேட்ச்லயே நான் சொல்லியிருப்பேன், சேமா தான் நான் வந்து சொல்றேன். இப்போ ஆவரேஜ் 41, விராட் கோலியோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு எதிராக 41. கொஞ்சம் ஃபார்ம்லயும் இருக்காரு. ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். பட் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கிறதுனால பாயிண்ட்ஸ் கம்மியாகும். இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் தான். சோ விராட் கோலியை ஒரு கேப்டன் கேப்டன் சாய்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ருத்ராஜ் கேக்வாடையும் ஒரு கேப்டன் கேப்டன் சாய்ஸ்க்கு வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். மத்தபடி இந்த மேட்ச்ல சேஃபான கேப்டன் யாருமே கிடையாது. சோ ஜடேஜாவா இருக்கட்டும் யாருமே கிடையாது. சோ ஒரு சில பிளேயர்ஸ் தான் மாத்தி மாத்தி வந்து ட்ரை பண்ணுவாங்க. சோ தேர்ட் ஆப்ஷன்ல மேக்ஸ்வெல், ஃபோர்த் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஜடேஜா. சப்போஸ் இங்க பிராவோ ஆடினா ஃபர்ஸ்ட் போல் பண்ணா பிராவோ கூட ஒரு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். மத்தபடி இந்த 4 பிளேயருக்குள்ள மாறி மாறி தான் வந்து வாய்ப்புகள் இருக்கும். ஹர்ஷர் பட்டேல் ஃபர்ஸ்ட் போல் பண்ணா அவரும் வந்து டெத்ல போடுவாரு. மேபி ஒரு 2 விக்கெட் வரை எடுக்கலாம். அவர் ஒரு வைஸ் கேப்டன் கிட்டத்தட்ட. இந்த மோஸ்டா ருத்ராஜ் கேக்வாட், ஜடேஜா, நெக்ஸ்ட் இங்க மேக்ஸ்வெல், விராட் கோலி, இந்த 4 பிளேயருக்குள்ளதான் வருவாங்க. 4 பிளேயருமே ஹிட் ஆகலாம், இல்ல ரொம்ப கம்மியா போறது கூட சான்ஸ் இருக்கும். சேஃபான ஆப்ஷன்ன்றது எதுவுமே இல்ல இந்த மேட்ச்ல. ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் வின் பண்ண முடியும் சிஎஸ்கே மேட்ச் எல்லாமே. சோ பெஸ்ட் பிக்ஸ் நம்ம பார்த்தோம்னா ருத்ராஜ் கேக்வாட், கான்வே, ராபின் உத்தப்பா. சோ இவங்க 3 பேரும் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்து பிக் பண்ணிக்கோங்க. சோ இங்க ஹேசல்வுட் இருக்காரு. சோ ஹேசல்வுட்டை பொறுத்தவரையும் கொஞ்சம் பவுன்ஸ் வந்து நல்லா போடக்கூடிய பிளேயர். அதுமே சிராஜும் கொஞ்சம் பால் இது பண்ணுவாரு. சோ ஆனா இந்த கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பிளஸ் ஆவரேஜ் பாக்குறப்போ ருத்ராஜ் கேக்வாட் கிளிக் ஆரமா தான் இருக்கு. மேபி இங்க பவுலிங் ஏதாவது கொஞ்சம் டஃபா போட்டாங்கன்னா, ஏன்னா உம்ரான் மாலிக்கே நல்லா ஆடிட்டாரு. சப்போஸ் ஒரு 10% அப்படின்னா கட் பண்ணிட்டு போறவங்க போய்க்கோங்க. பட் நல்லா ஆடுறதுக்கான சான்ஸ் தான் ஹை. ஃபோர்த் ஆப்ஷன் ஜடேஜா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்து பிக் பண்ணிக்கோங்க. சோ ஃபிஃப்த் ஆப்ஷன் முகேஷ் சௌத்ரி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். சிக்ஸ்த் ஆப்ஷன் தீக்ஷனா. சோ இந்த 6 பிளேயர் ஓகே. இதுக்கு மேல வந்து நம்ம போகணுமான்றது டவுட். பட் மேபி பிராவோ ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சௌத்ரியை கட் பண்ணிட்டு கூட பிராவோ நீங்க பிக் பண்ணிக்கலாம். இங்க விராட் கோலி 1, செகண்ட் பாத்தீங்கன்னா ஃபேப் டியூப்ளசி, தேர்ட் மேக்ஸ்வெல், ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ். தினேஷ் கார்த்திக் கொஞ்சம் டவுட் தான் இந்த மேட்ச்ல எப்படி ஆட போறான்னு தெரியல. சபாஷ் அகமது யாரும் யோசிக்க மாட்டாங்க. பட் பிக் பண்ண பாருங்க, ஏதாவது ஒரு பிளேயரை கட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் முக்கியமான பிளேயர். அதுமே ஹசரங்கா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். ஹர்ஷர் பட்டேல் வந்து செகண்ட் பவுல் பண்ணா விக்கெட் எடுக்கிறது இல்ல, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா மட்டும்தான் வந்து ஹர்ஷர் பட்டேல் வந்து விக்கெட் எடுக்கிறாரு. பட் ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் விக்கெட் எடுக்கலாம். இந்த சிராஜ் இந்த மாதிரி ரிஸ்கி பிளேயர்ஸ் நீங்க ஜிஎல் டீம்ல மட்டும் பிக் பண்ணிக்கலாம். நான் சேஃபான ஆப்ஷன்ஸ்க்கு வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் கேப்டன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ருத்ரா கேக்வாட், ஜடேஜா, விராட் கோலி, நெக்ஸ்ட் மேக்ஸ்வெல், இந்த 4 பேத்துக்குள்ள நம்ம ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். சோ ரிஸ்கியான ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டன்ல கான்வே ஒரு ஆப்ஷன், ராபின் உத்தப்பா. சப்போஸ் ருத்ராஜ் வேம் அவுட் ஆயிட்டா ராபின் உத்தப்பா கிளிக் ஆறதுக்கு சான்ஸ் ஹை. சோ இவங்க ரெண்டு பேரு. நெக்ஸ்ட் இங்க தீக்ஷனா.
அவரோட ரெக்கார்டுன்றது அதிகமா இருந்திருக்கு. பிளஸ் ஆர்சிபி இதே எம்சிஏ கிரவுண்ட்ல ஆர்ஆர் கூட ஆடுறப்போ அஸ்வின் வந்து மூணு விக்கெட் எடுத்தார். அப்படி பார்த்தோம்னா இங்க தீக்ஷனா எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கலாம். அது 120 ரன்ல அவுட் ஆனாங்க ஆர்சிபி சேம் கிரவுண்ட்ல. அதனால தீக்ஷனா ஒரு ஆப்ஷன். சோ இவங்க மூணு பேர் வந்து ஒரு ஜிஎல் ஆப்ஷன்ஸ் கிராண்ட் லீக்கு கேப்டன் விஸ் கேப்டன் நல்ல ஆப்ஷனா இருப்பாங்க. இந்த சைடுல சவா சகமா கண்டிப்பா கிராண்ட் லீக் நல்ல ஒரு பிக். கேப்டன் விஸ் கேப்டனுக்கு ஃபாப் டியூப்ளசி அசரங்கா ஆர் ஹேசல்வுட் ரெண்டு பேர்ல யாராவது. சோ இவங்க மூணுல இருந்து நாலு பிளேயரை நம்ம கேப்டன் விஸ் கேப்டனுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல ஓரளவு ரொட்டேட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப்பே மறுபடியும் 70+ போகலாம். ஏன்னா இதே மாதிரிதான் ஒரு முரளி விஜய் மேத்யூ ஹைடன் ரைட் லெப்ட் காம்பினேஷன், ஒரு முரளி விஜய் மைக் ஹசி ரைட் லெப்ட் காம்பினேஷன் சிஎஸ்கேக்கு சூப்பரா போயிருக்கு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம். அதே அப்படி அவங்க ஆடுறப்ப பாத்தீங்கன்னா எப்பயுமே 50+ பார்ட்னர்ஷிப்ல போவாங்க. அதே கான்செப்ட்ல கூட இவங்க ரெண்டு பேர் போறதுக்கு சான்ஸ் வந்து ஹை. சிஎஸ்கே சேசிங் வராங்க, இவங்க 130 அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா இங்க மூணு பேத்துக்குள்ளே மேட்ச் முடியறதுக்கான சான்ஸும் ஹையா இருக்கும். சோ அதனால இவங்க ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் சேசிங் வராங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறவங்க ருத்ராஜ் கேப்டன் பான்வே கோயிஸ் கேப்டன் கூட கொடுத்து ஒரு சில டீம்ஸ்ல ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கே ரிஸ்கா போகணும்னு நினைக்கிறவங்களும் நீங்க அப்படி கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரிட்டோரியஸ் ஃபர்ஸ்டா செகண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்றவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. ராய்டும் ஐடியா இல்ல, ஏன்னா ரொம்ப வந்து அவருக்கு ஆவரேஜ் கம்மியா இருக்கு. இவங்களே நல்லா நின்றுட்டாங்கன்னா அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்காம போகும். அதே பார்க்க வேண்டியது இருக்கு, ஏன்னா டோனி வரதுக்கு சான்ஸ் வந்து ஹை. இந்த சைட்ல மேக்ஸ்வெல் நல்லா ஆடுவாரு, பட் இங்க இருக்க பவுலர்ஸ் கொஞ்சம் அவரை வந்து நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த மேட்ச்ல ஒரு 70% சிஎஸ்கே வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும், 30% ஆர்சிபி வின் பண்ற சான்ஸ் இருக்கும். இது கரெக்டா நடக்குமான்னு தெரியல. சோ என்னோட வியூல வந்து நான் சொல்றேன். சோ இது வந்து நான் எந்த டீமையும் பெருசா எந்த டீமையும் வந்து கம்மியாகவும் நான் எதுவும் சொல்லல. சோ காமனா வந்து சொல்றேன் பாக்குறதுக்கு. சோ பாப்போம். சோ ஜிஎலுக்கு ஒரு சில டீம்ஸ் ரிஸ்க் எடுங்க. சோ கெக்யாட் பான்வேயோட காம்பினேஷன் ஹையா போகும் 50+, பட் விராட் கோலி ஃபேப் டிப்ளசி அந்த அளவுக்கு எடுத்துட்டு போவாங்களான்றது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும். இப்போ நம்மளோட டீம்ஸ் வந்து பார்த்துடலாம். பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்தவரையா நியூட்ரலான ட்ராக் தான். ஸோ ஸ்பின்னர்ஸும் விக்கெட் எடுக்கலாம், மீடியமர்ஸும் விக்கெட் எடுக்கலாம். ஆனால் பேட்டிங்க்கு செம்மையான ஒரு கிரவுண்டு. ஸோ எவ்வளோ ரன்னாலும் சேஸ் பண்ணுறதுக்கு கிட்ட போவாங்க, அதை வந்து கான்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரிஸ்கியான டீம் கிராண்ட் லீக் மாடல் டீம் தினேஷ் கார்த்திக், ராபின் உத்தப்பா, கான்வே, பட்டிதர், மேக்ஸ்வெல், ஜடேஜா, சபாஷ் அகமது, தீக்ஷனா, முகேஷ் சௌத்ரி, ஹசரங்கா, ஹேசல்வுட். ஸோ கேப்டன் தீக்ஷனா, வைஸ் கேப்டன் படிதர். நெக்ஸ்ட் டீம் தோனி, உத்தப்பா, கெக்யாட், கான்வே, விராட் கோலி, ஜடேஜா, சபாஷ் அகமது, மேக்ஸ்வெல், ஹேசல்வுட், ஹசரங்கா, முகேஷ் சௌத்ரி, கேப்டன் கான்வே, வைஸ் கேப்டன் சபாஷ் அகமது. ஸோ அந்த ஜிஎலுக்கு நான் சொன்ன பிளேயர்ஸ் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்ல டீம்ஸாக மேக் பண்ணுங்க, வின் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி டெலகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு.